அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. பாய்ஸ் நல்ல ஆக்சன் பார்க்க மாட்டீங்க, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். லேடிஸ் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வெக்கமா இல்ல இல்ல. சோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஏன் இப்படி பாக்குறாரு? அந்த வெங்காயம் கட் பண்றதுல இருந்து சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட தள்ளிடுவாங்க. பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கத்தரிப்பு வச்சுன்னு சொன்னாங்க. அடுப்பு முன்னாடி நின்று அது எல்லாத்தையும் அது கடாயில போட்டு அப்படி எடுத்து அப்படி குடுக்கிறது மட்டும் தான் ரசமே முழுசா பண்றது இல்ல. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமுண்ட புடக்கறது. எப்பலாம் உங்க மாமியார பாராட்டணுமோ அதுக்கு பதிலா உங்க வைஃப் பாராட்டிட்டு இருக்கீங்க. என்னமா கீழ சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? மோஸ்ட்லி அவர் தான் குக் பண்ணுவாரு. லாக் டவுன் பண்ணுவீங்க டேஸ்ட் பண்ணுவீங்க. ஆண்டி இன்னும் போடுங்க டப்பாடி. நீங்களும் கொஞ்சம் கிச்சன் பக்கம் வந்தா என்ன? அவசியம் ஆபத்தான மிருகம். அவர் வந்து உங்களை கத்துக்க சொல்ல இல்ல ட்ரை பண்ண சொல்ல இல்ல சார். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் எல்லாம் போட்டு தான் கல்யாணம் பண்ணி. கல்யாணமே அப்படிதான் பண்ணதா? எனக்கு சாதாரண விஷயம் அது சமையல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. சூப்பர்பா, இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. சரி, இவங்க கிட்ட போய் ஒரு தண்ணி எடுத்து குடுறாடா, இதுக்குள்ள எங்க அம்மா மாப்பிள்ளைய வேலை வாங்குறே அப்படின்ட்டு நீய பையடு அப்படின்றாங்க. அம்மா என் பெத்த தாய ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. வீட் வேலையும் பார்த்துட்டு ஆபீஸ் வேலையும் பார்க்கணும். இவர் வந்து ராஜா மாதிரி ஆபீஸ் வேலை. அப்படி அப்படி இல்ல, ஒரு ஆட்ரா ப்ளோமா போயிட்டு இருக்கல்ல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டோம். பாட்டில் அங்க தான் இருக்கும். இவங்க இங்க உட்கார்ந்திருப்பாங்க, இங்க இருந்து இறங்கி அந்த பாட்டில் எடுக்கிறது கூட அங்க இருந்து நான் வந்து தான் எடுத்து கொடுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? மாமியார் வீட்டுல கேக்குறீங்களா அப்பா வீட்டுல கேக்குறீங்களா? மாமியார் வீட்டுல இருக்க போய் எப்படி கூப்பிடுவீங்க? எங்க வாங்க போங்க. என்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, அது உங்க வீட்டுக்கு மாடா மாடா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். பெண்கள் எவ்வளவு நுணுக்கமானவர்கள் பாருங்க, இடத்துக்கு ஏத்த மாதிரி டப்பு டப்புன்னு மாத்தி கூப்பிடுறாங்க. ஒரு பொருளை மறந்துட்டோம் திருப்பி ஓடணும். அதுக்கு எதுக்கு பொண்டாட்டி கூட கூட்டிட்டு போனோம்? ஒரு போன போட்டு கேட்க வேண்டியதானே. அதை பத்தி யோசிக்கவே இல்ல. முதல்ல கொரோனா வந்து இவனை தூக்கிட்டு போய் குவாரண்டைன்ல போடுங்கப்பா அப்படின்னு இருக்கு எனக்கு. சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிரு ராசா. கொரோனா வந்து நானே முனிசிபாலிட்டிக்கு போன் பண்ணி நீ போய் 14 நாள் இருந்துட்டு வா தனியா. நேராக நேராக பேசு, ரொம்ப ரண குடூரமா இருக்கேன். இதுதான் முதல் முறை. Thank you. இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல யாருக்கு வேலை அதிகம்? எங்களுக்கு தான். எங்களுக்கு தான். எங்களுக்கு தான்.
ஒரு என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன புலத்தனமா இருக்கு. மளிகை சாமானோட இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, உலகத்திலே மளிகை சாமானோட இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் என்ன அப்படிதான் சொல்லிருக்காங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.